हलो फ्रेंड्स वेलकम टू माय सिंपल कुकिंग एंड ऑर्गेनाइजिंग चैनल इनके नाम पाकपो चन्ना मसाला दांग चन्ना मसाला पाती चपाती पूरी के नल्ला ना सुल्ट मेथड नहीं फालो पड़ी ना रिचावो क्रीमियावो अदे समय रेस्टोरेंट स्टाइल वांगे इतनी पाकल अद्को चेनल सब्सक्राइब पड़ा सब्सक्राइब पड़े पकड़ बेल आइकन बटन प्रेस पड़े आलूंग ऑप्शन चूस पड़को अब ना ये वीडियो पटालों उ नोटिफिकेशन वो इंग वीडियो को और कुर ए रे टेबल स्पून अल्वक सेतुक्रेसा आड पड़ी के और टेबल स्पून अल्वक सीरक पट और अंजा तुंड नालु क्राबु कलपासी प्रिंजी इले इतना सेतुटे ना एल पोरी विटरला ना अरोमा वर वो ना वरत विडला स्पाइसेस ना मन वर वर के वर्तें ना इनके पाती मीडियम सैज रे वंगा चापर ना पड़ पड़िया नरक वचर अल से ना वंगा वो ना पन्म वर वरों वद विडला चना मसा पाती आलरे और एट मण नूर वाचें ना काल ऊरा वैसे तनिया और नाल विसिल वेगम वचर इतनी वंगा ना पन्म वदंगे स्टेज और टेबल स्पून अल्वक इंजीपू वि सेटे इंजीपू वि पचवास पड़े अल्वक ना वद विटरला ना इनके नालू मीडियम सैज तकें तक ना मिक्स पेस्टा अरे सेक ना ग्रेवि ना तिका केस्ट पड़िया इंजीपू ना वदक अरे तक आड पड़े ना मिक्स पड़ी विटरला इतर नालू निम्स ना कोटो ना पचवासन कुछ कल टमर अल्वक तनी सेतें सेटेट ना मिक्स पड़ी विटरला இந்த தக்காளி வந்து பச்சை வாசம் போகணும்ங்க அதுல இருந்து 3 ல இருந்து 4 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும் இப்போ ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிரலாங்க இப்போ அது கொதிச்சிட்டு இருக்கிற சமயத்துல நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிரலாம் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கங்க அதுல ஒரு 8 பாதாம் சேர்த்துக்கறேன் நீங்க பாதாம் இல்லனா முந்திரி சேர்த்து பாதாமோ முந்திரியே சேர்த்தாதாங்க நமக்கு வந்து கிரேவி நல்ல ரிச்சா கிடைக்குங்க இப்போ நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்தாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க இப்போ தக்காளி நல்ல பச்சை வாசம் போயிடுச்சுங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்திருச்சு இப்போ நம்ம पड़ वग आड पड़ा और कल टी स्पून मंज तू गरम मसाल और स्पून कारपून मिगाई तू मल तू रेपून सेक सेटेटेवान उप सेक ना मिक्स पड़ी विटरला इतना और निम्स ना वद विटरला இப்போ மசாலாஸ்லாம் நல்ல எண்ணெயில வதங்கிருச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல நாம அரைச்சு வச்ச தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாங்க இது ஒரு நிமிஷம் கொதிச்சிட்டு இருக்கட்டும்ங்க இந்த ஸ்டேஜ்ல நாம வேக வச்ச சென்னா மசாலா இருக்குலங்களா அதுல ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாங்க இல்லனா கையில கூட மசிச்சுக்கலாம் இது எதுக்குன்னா நமக்கு வந்து கிரேவி நல்ல திக்கா கிடைக்கும் டேஸ்டும் நல்லா இருக்கும் அதுக்காக தான் இப்போ இது இந்த பேஸ்ட் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் அந்த கிரேவி கூட பாத்தீங்கன்னா சென்னாவையும் அதை வேக வச்ச தண்ணியையும் சேர்த்து mix பண்ணி விட்டுட்டங்க நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டாங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வெச்சிரலாம் இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும்ங்க 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க கிரேவி நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ நம்ம சென்னாவை மிக்ஸில பேஸ்ட் பண்ணி வெச்சறலீங்களா அந்த பேஸ்டை நம்ம இந்த கிரேவில ஆட் பண்ணிக்கலாம் நல்ல குழம்பு நல்ல ரிச்சாவும் இருக்கும் நல்ல திக்னஸாவும் இருக்கும்ங்க ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாங்க இது ரொம்ப கொதிக்க வேண்டியது இல்லைங்க ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் அவ்ளோதாங்க நமக்கு சூப்பரான சென்னா மசாலா கிரேவி ரெடி ஆயிருச்சுங்க வீடியோக்கு பாத்தீங்கன்னா கிரேவி yellowish இருந்த மாதிரி இருக்கு ஆனா நேர்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் reddish இருந்ததுங்க டேஸ்ட் சூப்பரா இருந்தது கண்டிப்பா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரெஸ்டாரன்ட்ல சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட் உங்களுக்கு இருக்கும் அவ்ளோதாங்க फ्रेंड्स சூப்பரான சென்னா மசாலா கிரேவி ரெடி ஆயிருச்சுங்க இது வந்து சப்பாத்தி பூரிக்கல சூப்பர் சைடிஷா இருக்கும் வாங்க இத சர்வ் பண்ண ஆரம்பிச்சிரலாம் நல்ல சுட சுட சப்பாத்தி அது கூடவே சென்னா மசாலா ஆட் பண்ணி சப்பாத்தி சாப்பிடாத குழந்தைங்க கூட அவ்ளோ விரும்பி சாப்பிடுவாங்கங்க கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் இது வந்து வீடியோக்காக சொல்லினீங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.